அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 180. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக விருதுநகர் மாவட்டம் நா சுபையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த மாணவியர் இருவர் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். ஒருவர் ருத்ராஸ்ரீ, மற்றொரு மாணவி ஜெகதீஸ்வரி. இருவருமே 9ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவிகள். பல சாதனைகளுக்கு இருவருமே சொந்தக்காரர்கள். ருத்ராஸ்ரீ வாசிப்பிலே ஈடுபாடு உடைய ஒரு மாணவி, பல திறமைகளுக்கு சொந்தக்காரர். எழுதுவது, பேசுவது, வகுப்பறைகளிலே கூர்ந்து கவனிப்பது, கேள்விகளை எழுப்புவது என அவருடைய கல்வி பயணம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது அவருக்கு பிடித்தமான சில பகுதிகளை படித்து குறிப்பெடுப்பதும், அதை சார்ந்து சில சிந்தனைகளை முன்வைப்பதும் அவருடைய பெரும்பணியாக இருக்கிறது. அவர் முதன்முதலாக பேசுவதற்கு இந்த நூல் வாசிப்பு முற்றத்திற்கு வந்ததாக அவருடைய ஆசிரியர் மதிப்புமிகு சகோதரர் ராஜசேகரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே முதல் முறையாக பேச வந்திருக்கக்கூடிய ருத்ராஸ்ரீ அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வருக வருக என வரவேற்கின்றோம். பலரும் பேசுவதற்கே அஞ்சக்கூடிய ஒரு சூழலில், கல்லூரி மாணவர்களாக இருந்தால் கூட பேசுவதற்கு அஞ்சக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பள்ளி மாணவியாக, அதுவும் குறிப்பாக ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த மாணவி முன்வந்திருப்பது பாராட்டத்தக்கது. அந்த அடிப்படையிலே நாங்கள் ருத்ராஸ்ரீ அவர்களை பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். அடுத்த மாணவி ஜெகதீஸ்வரி. ஜெகதீஸ்வரியும் 9ஆம் வகுப்பு பயின்று வருகின்றார். இருவரும் ஒரே வகுப்பறை தோழிகள் என்று எண்ணுகின்றேன். ஜெகதீஸ்வரி பல சாதனைகளை படைத்திருக்கின்றார். தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அவருடைய எதிர்கால அந்த பயணம் என்பது மிகவும் கூட பயனுள்ளதாக இருக்கும். 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய காலத்திலேயே 1309 குறட்பாக்களையும் மனனம் செய்து ஒப்புவித்திருக்கின்றார். அந்த காலகட்டம் என்பது கொரோனா காலகட்டம். பள்ளிக்கே வராத அந்த சூழலில் அவ்வளவு குறட்பாக்களையும் மனப்பாடம் செய்து ஒப்புவித்ததினுடைய பின்னணியிலே அவருடைய ஆசிரியர் இருக்கின்றார். திரு ராஜசேகரன் அவர்களினுடைய ஊக்கமும் பயிற்சியும் முயற்சியும் அந்த மாணவர்களை இவ்வளவு பெரிய வழி நடத்துதலுக்கு, வெற்றிக்கு அவர்களை சாதகமாக்கி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய குறள் முற்றோதல் விருதையும் ₹15,000 நிதியையும் பரிசாக வென்றிருக்கின்றார். இவருடைய சாதனை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. 4 மாணவிகள் தொடர்ச்சியாக 15 மணி நேரம் திருக்குறளை 1309 குறட்பாக்களையும் எழுதினார்களாம். அந்த 4 சாதனை மாணவிகளில் ஜெகதீஸ்வரியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2 மாணவிகளையும் பார்க்கின்ற பொழுது பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. எவ்வளோ வசதிகள் இருந்தும், படிப்பதற்கான களங்கள் இருந்தும் கூட பயன்படுத்தி கொள்ளாத மாணவர்கள் மத்தியில் எங்கோ ஒரு கிராமத்தில் ஒரு கடைக்கோடியில் இருந்து தங்களையும் வளப்படுத்தி கொண்டு பள்ளியையும் வளப்படுத்தி ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி தந்திருக்கக்கூடிய இந்த அருமை கண்மணிகள் 2 பேரையும் நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம், இந்த சொற்களுக்கெல்லாம் அகராதியிலே பொருள் தேடினால் அங்கே இப்படித்தான் பெயர் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ராஜசேகரன் என்றும் ஜான்சி ராணி என்றும் பெயர் இருக்கலாம். ஏனென்றால் இவர்கள் சனி ஞாயிறு கூட பள்ளிக்கு சென்று மாணவர்களை எல்லாம் அழைத்து அந்த குறளை படிக்க வைத்து முற்றோதல் செய்ய வைத்து பெரும் சாதனைகளை நோக்கி அவர்களை நகர்த்தி இருக்கின்றார்கள். அது இன்றைய சூழலில் இணையத்திலே தேங்கி கிடக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கின்றோம். பள்ளி மாணவர்கள் கூட அதற்கு விதிவிலக்கில்லை என்று நான் நினைக்கின்றேன். அத்தகைய சூழலில் அவர்களையெல்லாம் திருக்குறளை நோக்கியும் நல்ல நூல்களை நோக்கியும் நகர்த்தி இருக்கக்கூடிய அந்த 2 பேராசிரியர்கள் ஆசிரியர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இந்த அவைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ஆசிரிய இணையர் ராஜசேகரன் அவர்களுக்கும் ஜான்சிராணி அம்மையார் அவர்களுக்கும் நாங்கள் பெரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 2 மாணவியர்களும் இன்று ஊரும் வரலாறு கவிஞர் நந்தலாலா எழுதி இருக்கக்கூடிய அந்த நூலை எடுத்துக்கிட்டு பேச வருகின்றிருக்கின்றார்கள். அதாவது பேரும் ஊரும் என்ற நூலை குறித்து ராபி சேதுப்பிள்ளை எழுதியிருக்கின்றார். ஊரும் பேரும் குறித்து இந்த ஒரு வள்ளினரு நினைவுகள் ஊறுவதாக சொல்றது, ஒரு ஊற்று ஊரும் கிணறு ஊரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு திருச்சியை குறித்த நினைவுகள் ஊறுவதாக நினைவு எழுவதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூலை தேர்ந்தெடுத்து இந்த மாணவியர் பேச வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியோடு வரவேற்று அமைச்சேன். நன்றி.
தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். நந்தலாலா அவர்களினுடைய திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாறு என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் மாவட்டம் நா சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய 9வது வகுப்பு மாணவிகள் செல்வி பா ருத்ராசிரி அவர்களையும் செல்வி சா ஜெகதீஸ்வரி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். முதலில் ருத்ராசிரி அவர்கள் பேசுவார், அவரை தொடர்ந்து ஜெகதீஸ்வரி அவர்களும் பேசுவார். ஜெயநாடா ஜானகி அம்மாள் கல்லூரியில் இணைய வழியில் இணைந்திருக்கும் முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் என் இனிய பொன்மாலை வணக்கங்கள். கவிஞர் நந்தலாலா எழுதிய திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாறும் என்ற புத்தகத்தை பற்றி நான் பேசப் போகிறேன். முத்துக்கள் கோர்த்த மாலையாக கவிஞர் நந்தலாலா 34 கட்டுரைகளை அழகாக எழுதியுள்ளார். முதலாவது கட்டுரையாக 160 ஆண்டுகளுக்கு முன்பே பத்திரிகை சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியான கதை, ஊரின் உச்சியில் பிள்ளையார் காலம் கடந்து சென்ற கோட்டையின் கதை, இறைவனிடம் கையேந்துங்கள் தென்னிந்தியாவில் இஸ்லாம், குதிரை ஏறி வந்த தமிழ், வீரமாமுனிவர் வீரமாமுனிவரும் திருச்சியும், கோடுகள் ஆதியும் வண்ணங்கள் மூலம் ஓவியர் ஆதி மூலம், தமிழர்களின் பெருமிதம் சோழன் கரிகாலன், காலத்தின் கையில் கல்லணன் கரிகாலன் முதல் காட்டன் வரை, கற்றவர்கள் தலைவணங்கும் கோயில் காலத்தால் மூத்த திருச்சி கல்லூரிகள், காந்தி வந்தார் மாநகரின் வரலாற்றில் நிறைந்தார் ரயில் புராணம், தாகம் தீர்த்த தலைவர் ரத்னவேல், அரங்கமா நகருளானே திருவரங்கம் பெரிய கோயில், திங்கப்பெரும் போனது எங்கே, ஆங்கிலோ இந்தியர்களின் கதை, மக்கள் கலெக்டர் மலையப்பனின் மகத்தான வாழ்வும் சாதனைகளும், ராணி மங்கம்மாள் கதை, 1000 கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன், அசதிக்கு சுடர் தந்தத்தேன் கியாப்பே விஸ்வநாதம், மின்சார கனவு, பாரத மிகுமின் நிலையம் வெல் திருச்சி, பறவைகள் பலவிதம் எழுத்தாளர் குமுதினி, கரகரப்பாய் ஒரு கழகக்குரல் நடிகவே எம்ஆர் ராதா, குறிஞ்சித்தேன் எழுத்தாளர் கிருஷ்ண ராஜம் கிருஷ்ணன், சுழலில் சிக்கிய ஆளுமைகள், வேசுவகிரின் வரலாறு, திரும்பிப்பா திருச்சியை முதலாம் மொழிப்போரில் திருச்சி, சொல் புதிதில் கவிஞர் திருலோகராம், சதங்கைகளும் ஜதிகளும் சரிகம பதனியும் கடற்காவேரி நுண்கலை கல்லூரி, மக்கள் தோழர் மலைய எம் கல்யாண சுந்தரம், பச்சை வண்ண சேலை கட்டி திருச்சியில் வேளாண்மை, சூடாய் ஒரு கோப்பை தமிழ் என்று எழுத்தாளர் சுஜாதா பற்றிய 34 கட்டுரைகளில் அழகாக எழுதியுள்ளார். தமிழ்நாட்டின் மையப்பகுதியான திருச்சிக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு. அகண்ட காவேரியாக சலசலத்து வந்து கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணையை தழுவி விளைநிலங்களை பசுமையாக்கி பாய்ந்தோடும் காவேரியாறு, தலைப்பாக நடக்கும் மாநகர் திருச்சி. திருச்சியில் துப்பாக்கி தொழிற்சாலை, பாரத மிகுமின் நிலையம் என தொழிற்சாலைகள் நிறைந்த மாநகராட்சி திருச்சி. திருச்சியை சுற்றி அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களான ஸ்ரீரங்கமும் சமயபுரம் புகழும் நெடிய வரலாறு கொண்ட கோயில்களாக திகழ்கிறது. தமிழக அரசியல் கரத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது மொழிப்போர். அந்த முதல் மொழி போராட்டத்திற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தது திருச்சி மண். இத்தகைய பெருமைகளை தனக்குள் தாங்கிக் கொண்டிருக்கும் திருச்சியை பற்றிய வரலாற்று நகர்வுகளோடு விகடன் இணைய இதழில் ஊரும் வரலாறு எனும் தலைப்பில் வெளியான தொடர் கட்டுரைகளின் தொகுப்பு நூல் தான் இது. திருச்சியில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகள், கல்லனார் கல்லணியின் வரலாற்று பெருமை, அந்த மாநகரத்தையே பூர்வீகமாக கொண்ட எழுத்தாளர்கள் தமிழறிஞர்கள், திருச்சியில் கல்வி கூடங்கள் என அனைத்து தகவல்களையும் திருச்சியை பற்றி அழகாக தந்துள்ளார் கவிஞர் நந்தலாலா. சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியான கதை என்ற முத்துக்கட்டுரையில் தொடங்கி சூடாய் ஒரு கோப்பை தமிழ் என்ற எழுத்தாளர் சுஜாதா பற்றிய 34வது கட்டுரையில் முடியும். இந்த தொடர் திருச்சியை மையமாக கொண்டு ஆனால் தமிழ்நாட்டு ஆழநீள அகலங்களில் காலம் இடம் என இரு பரிமாணங்களில் பயணிக்கிறது. இந்த பயணத்திற்கு ஊடாக பல ஆளுமைகளை நாம் நேரில் சந்தித்து உரையாடியது போன்ற நிகழ்வு மேலிடுகிறது. காவிரி கரையில் நின்றால் கரிகாலன் பெருமையை பேசித்தான் ஆக வேண்டும். காந்தியடிகள் தமிழ்நாட்டில் தங்கிய 203 நாட்கள் 13 நாட்கள் திருச்சியில் தங்கியது என்ற புள்ளி விவரத்துடன் காந்தியடிகள் திருச்சிக்கு வந்த ஒவ்வொரு நிகழ்வையும் அழகாக விவரிக்கிறார். காந்தி வந்தார் என்பது வந்தார்கள் போனார்கள் என்பதற்கான வாடிக்கை நிகழ்வு அல்ல, அது வரலாற்று நகர்வும் கூட. காந்தியின் வரலாற்று நிர்வாக ரீதியாக திருச்சி வரவேற்ற முதல் மாநகராட்சி திருச்சி. காந்தியின் கடைசி திருச்சி பயணத்தின் போது ரயில் நிலையத்தில்
200,000 மக்கள் திரண்டிருந்தனர். படித்ததும் கருப்பு வெள்ளையில் பழைய செய்தி சுருள் போல மனதிற்குள் ஏதோ நகர்கிறது. காந்தியை நாம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும். அது ஒரு நஞ்சுக்கடலால் மட்டுமல்ல, அது ஒரு தற்காப்பு கவசமும் கூட. குதிரை ஏறி வந்த தமிழ் கம்பீரமான கட்டுரை, அது ஒரு கட்டளைக்கும் கூட. ஓ என்று குள்ளெழுத்தை சற்றேற்றினார் வீரமாமுனிவர். அந்த ஒரு உடம் ஓடமாக ஓடியது. ஓட வைத்தவர் வீரமாமுனிவர் என்று நயம்பட எழுதுகிறார் நந்தலாலா. ஓ போட வேண்டும் என்று தோன்றுகிறது. மிகெழுத்துக்களில் புள்ளி வைக்கும் பழங்கால நடைமுறையில் தொல்காப்பியத்திலேயே குறிப்பிட்டாலும் ஓலையில் எழுத்தானை கொண்டு பயன்படுத்தும் போது ஓலை கிழிந்துவிடும் என்பதால் அது தவிர்க்கப்பட்டது. வீரமாமுனிவரின் நூல்களில் மெய்யெழுத்துக்களில் புள்ளி வைக்கும் பழங்கால நடைமுறையை தொடர்ந்து நந்தலாலா. மெய்யானே வெளிநாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் தொண்டாற்ற பெரியவர்களை போகிற போக்கை விமர்சிக்கும் போக்கு வீரமாமுனிவர் கால்டுவெல் போன்றோர் விடை. திருச்சியை பொறுத்தமட்டில் ரயில் என்ஜினில் பல குடும்பங்களை இழுத்து சென்றது உண்மை. பல குடும்பங்களில் அடுப்பு எரிந்ததை திருச்சி ரயில் நிலையத்தில் எரிந்த நெருப்பினாய்தான் என்கிறார் நந்தலாலா. பொன்மலையை தெரிந்தவர்களுக்கு இது புரியும். இவ்வளவு எளிமையாகவும் வலிமையாகவும் இந்த கட்டுரையை கூற முடியுமா? இந்த கட்டுரைக்கு ரயில் புராணம் என்று பெயர் வைத்தது ஆக பொருத்தம். பிரார்த்தனங்கள் எதுவும் இல்லாமல் அரிய பெரிய தகவல்களை அவர் கூறியது போல் தோன்றினாலும் பக்கத்துக்கு பக்கம் அவர் தந்துள்ள விளக்கங்களும் குறிப்புகளும் ஆச்சரியப்படுத்துகின்றன. அதைவிட அவர் சொல்வது வரலாறே ஆனாலும் அது யாருடைய வரலாறு என்பதிலும் யாருக்கான வரலாறு என்பதிலும் அவர் காட்டியுள்ள அக்கறை ஆழவேறுள்ள அற்புதம். இந்த நூலில் இரண்டு பெண் எழுத்தாளர்கள் வருகின்றனர். ஒருவர் குமுதினி, மற்றொருவர் ராஜம் கிருஷ்ணன். செய்யும் எளிதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதே காலத்தை எதிர்பார்ப்பது எனும் கேள்வியை நாவல்களில் எழுப்பியவர். காங்கிரஸ் கட்சியின் பேரவைகளை உணர்ந்து தன்னை சோசலிஸ்டாக அறிவித்துக் கொண்டவர். குமுதினியோ அந்த காலத்திலேயே கலப்பு திருமணத்தை ஆதரித்து எழுதியவர். 43 வயதில் அவர் எழுதிய சில்லறை சங்கத்தில் மிளிர்ந்த குமுதினிக்கான மேலதிக தகவல்களை பெற நந்தலாலா அவர் மகள் நந்தகுமாரியும் மருமகள் பிரேமாவையும் சந்திக்கிறார். வாய்ப்பிற்கரிய வாய்ப்பினை தந்த அய்யனாரார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய நன்றிகள். இதனைத் தொடர்ந்து எனது தோழி ஜெகதீஸ்வரி பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பிற்கரிய வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. விகடன் பிரசுரம் பதிப்பித்த கவிஞர் நந்தலாலா எழுதிய திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாற்றை பேச போகிறேன். முதல் நீர் மட்டுமல்ல வரலாறும் ஊரும், அதுவும் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி போல தோண்ட தோண்ட ஊரும் நகரமாக விளங்குவது திருச்சி. திருச்சியை பற்றி முழுமையாக அறிய வேண்டும் என்றால் இந்த நூலை படித்தால் போதும் என்றால் அது திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாறுதான். கவிஞர் நந்தலாலா எழுதிய திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாற்றில் 34 கட்டுரைகள் உள்ளன. அவற்றில் நான் இரண்டு ஓர் கட்டுரைகளை பற்றி பேச வந்துள்ளேன். முதலாவதாக குதிரை ஏறி வந்த தமிழ். நம் தமிழில் பல புதுமைகளை புகுத்திய வீரமா முனிவர் பிறப்பால் ஓர் இத்தாலியர். தமிழ் கற்றதே தனது 30 வயதில்தான். பல ஆச்சரியங்களை கொண்ட வாழ்க்கை இவருடையது. பிறந்த ஊர் ஏரிகள் சூழ்ந்த காஸ்திலியோனை தெல்லே இஸ் டிவையரே. பெரிய பெயர் சிறிய ஊர். அங்கு 1680 ஆண்டு நவம்பர் 8 பிறந்தார். மொழிகளை கற்றுக்கொள்வதில் இவரின் திறமை மிகவும் அபாரமானது. இவருக்கு 10 மொழிகள் தெரியும் என்று வீரமா முனிவரின் வரலாற்றை முதலில் எழுதிய சாமிநாத பிள்ளை சொல்ல, மிகுந்த ஆய்வுக்கு பின் முனைவர் ராசமாணிக்கம் இத்தாலியன், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், போர்த்துகீசியன், இஸ்பான்சியம், பிரெஞ்சு, தமிழ் போன்ற 8 மொழிகளில் முனிவர் அறிவோடு இருந்ததாக சொல்கிறார்கள். ஆங்கிலம் தெரியாத என ஆச்சரியப்பட வேண்டாம். முனிவர் காலத்தில் ஆங்கிலம் உலக மொழியும் அல்ல, வளர்ந்த மொழியும் அல்ல. பல மொழி அறிவுதான் அவரை உரைநடை, அகராதி, பேச்சு மொழி இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம், மருத்துவம், காப்பியம், மொழிபெயர்ப்பு, எழுத்து சீரமைப்பு, இசை திறனாய்வு என எல்லா திசைகளிலும் பயணப்பட வைத்துள்ளது. வீரமா முனிவர் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தந்த கொடை 53 நூல்கள். அவற்றில் நமக்கு கிடைத்தவை 36 நூல்கள் என்பர். அதில் செய்யுள் முதல் உரைநடை வரை உண்டு, அகராதி முதல் இலக்கணம் வரை உண்டு.
தம்மிடம் வேதம் படித்த வேதியருக்கு செந்தமிழால் திருக்குறளை கற்பித்தார். தன் குதிரை மீது ஏறி தனது சமயத்தை மட்டுமல்ல தமிழையும் பரப்பினார். அதனாலேயே அவரது 300வது ஆண்டு விழா இத்தாலியில் கொண்டாடப்பட்ட போது அவருக்கு சிலை வைத்து தமிழ் மொழியின் தாந்தே என்ற பட்டத்தையும் தந்தன. தன் சொந்த கையெழுத்தால் வீரமா முனிவர் எழுதிய தேமாவணி என்னும் நூல் இப்பொழுது லண்டன் பிரிட்டிஷ் நூலகத்தில் உள்ளது. அந்த புதையிலும் திருச்சிக்கு தெற்கே புதுக்கோட்டை சாலையில் உள்ள ஆவூரில் 1816 கிடைத்துள்ளது. திருக்குறளை பதிப்பித்த அதே எல்லிஸ்துறைதான் தேமாவணியையும் 300 ரூபாய்க்கு முத்துசாமி பிள்ளையிடம் இருந்து வாங்கினார். பிறகு அதை லண்டன் நூலகத்தில் சேர்த்தார். முனிவரின் பெரும்படைப்பான தேமாவணி பிறந்ததும் கிடைத்ததும் திருச்சி பகுதியில்தான். படித்த நூல் பயன்பட விரித்து உரைப்பவர் போல் தடித்த நீர் முகிழ்த்தவள் தலை பொழிந்த பொன்மலையே என்கிறார் முனிவர். தமிழில் தாம் கற்ற எல்லா அறிவியும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தந்த வீரமா முனிவர் கூட ஒரு ஈரமான முகில்தான். அடுத்ததாக என் மனம் கவர்ந்த கட்டுரை, மக்கள் கலெக்டர் மலையப்பனின் மகத்தான வாழ்வும் சாதனைகளும். இவர் பெயர் RS மலையப்பன். ஆனால் மக்களால் சூடப்பட்ட பெயர் மக்கள் கலெக்டர் மலையப்பன். எத்தனையோ மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சிறப்பாக பணி செய்திருந்த போதும் ஏனோ ஐயா மலையப்பனைத்தான் மக்கள் கலெக்டராக வரலாறு பதிவு செய்துள்ளது. 1935 துணை கலெக்டர் ஆனார். அடுத்து வந்த 20 ஆண்டுகளில் அவர் செய்த பணியும் அர்ப்பணிப்பும் மக்கள் மீது கொண்ட அன்பும் தான் அவரை மக்கள் கலெக்டராக உயர்த்தியது. 34 வயதில் தொடங்கிய இதே துணிச்சல் அவர் கண்மூடும் வரை அவரது சொத்தாகவே இருந்தது. முதன் முதலாக கோட்டம் வருவாய் அதிகாரியாக பொறுப்பேற்றார். விரைந்து முடிவெடுக்கும் அறிவும் ஊழியர்களை கையாளும் திறனும் அவரை மாவட்ட ஆட்சித்தலைவராக உயர்த்தியது. அரசின் நலத்திட்ட உதவிகளை செய்து தரும் அரசு அதிகாரியாக அவர் இயங்கவில்லை. மக்கள் மீது ஒரு உணர்ச்சி ததுமும் அன்பும் பரிவும் இருந்தது. இதனை கண்ட ராஜாஜி அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநராக நியமித்தார். சாதிகளை கடந்த மானிடன் என்று இந்த இடத்தை அடைவது எளிதல்ல, அடைந்தவர் ஐயா மலையப்பன். 1955 திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றார். மலை மக்களான இருளர் வாழ்விலும் இவர் ஒளியேற்றினார். ஓய்வு பெற்ற பிறகு ஓயாத பணி ஐயா மலையப்பருக்கு. திருச்சி மாவட்டம் பச்சை மலை, அழகான மலைப்பகுதி. அங்கு மலை மனிதர்கள் படிப்பதற்கு பள்ளி இல்லை. இதனை கண்ட மலையப்பர் உண்டு உறைவிட பள்ளி ஒன்றை அரசிடம் பெற்றுக் கொடுத்தார். இவர் மீது பாசம் கொண்ட மலை மனிதர்கள் தோழி என்னும் தொட்டில் கட்டி இவரை சுமந்து சென்று அந்த பள்ளியையும் இவரையே திறக்க வைத்தனர். அவர் நினைவை சுமந்து பல சாலைகளும் குடிநீர் தொட்டிகளும் நூலகங்களும் இன்றும் திருச்சியில் உள்ளன. அவர் மக்களுக்காக செயல்படுவதை நிறுத்தி கொண்ட நாள் 1971 பிப்ரவரி 10 அவர் தொடங்கிய பள்ளிகள் இன்றும் இயங்குகிறது. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற கண்ணதாசன் கேள்விக்கு ஐயா மலையப்பரின் வாழ்க்கைதான் பதில். இது போன்ற பல நல்ல மனிதர்களை பெற்ற நகரம் திருச்சி. காலம் கடந்து நிற்கும் கோட்டை, ஊரின் நடுவில் உச்சி பிள்ளையா மற்றும் சமண முனிவர்கள் வாழ்ந்த இடத்தை பள்ளிகள் என்று அழைத்தனர். அப்படி சிரா முனிவர் வாழ்ந்த இடத்தை சிராப்பள்ளி என்று அழைத்தனர். பாவேசு ஐயர் பிறந்ததும் திருச்சியில்தான். திருச்சியில் அமைந்த முளைஞ்சுகளும் தொடக்க காலத்தில் சமண பள்ளிகளாகவே இருந்தன என பல பெருமைகளை உடைய நகரம் திருச்சி என கவிஞர் நந்தலாலா இந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார். முழுமையாக நூலை வாசிக்கையில் ஜெயித்தவர்கள் தங்கள் கதையை பொய்யாக எழுதி கொள்வதை வரலாறு என் கூற்றை நந்தலாலா உடைத்திருக்கிறார். சொல்லப்பட்ட வரலாற்றை உள்வாங்கி அது ஏன் அவ்விதம் சொல்லப்படுகிறது என்பதற்கான காரணத்தையும் இணைத்தே எழுதியிருக்கிறார். வரலாற்றை திருப்பி எழுதாமல் திருத்தி எழுதியது போல் இந்த நூல் அமைகிறது. பரணர் எழுதிய குணக்கடல் திரையது பறைதவு நாரை என தொடங்கும் குறுந்தகை பாடலே அது. முன் எப்போதோ உண்ட மீனின் ருசியை நாவி இருத்தி கொண்ட நாரை அதே போன்ற சுவைக்காக வயதான பிறகும் கரையோரத்தில் காத்திருக்கும் என பொருளுடைய அப்பாடல் வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் பொருந்தும். தேடல், வாசிப்பு, திறனாய்வு என விரிந்துள்ள அந்த நூல் திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாறை காகித கொப்பையில் கவிழ்த்திருக்கிறது. இந்த நூலின் சுவையும் நாவில் இருத்திக் கொள்ள தக்கது. பன்முக ஆளுமையாளர் தோழர் நந்தலாலாவின் இந்த நூல் திருச்சியின் பன்முக வரலாற்றை ஆவணப்படுத்தும் அழகிய முயற்சி. அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி
இணையத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் என் சார்பாகவும் என் பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பான நூல் குறித்த இருவருடைய கருத்துரை. சுப்பையாபுரம் பள்ளியினுடைய மாணவர்கள் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய மேடைகளில் எப்பொழுதுமே முழங்கக்கூடியவர்கள். மேடைக்கு அஞ்சாத பேச்சு வன்மை அவர்களுடையது. அந்த வகையில் மிக அழகாக தேர்ந்தெடுத்த சில செய்திகளோடு திருச்சிராப்பள்ளியினுடைய என ஒவ்வொரு ஊரினுடைய வரலாறுமே எழுத எழுத ஊறக்கூடியது என்று தான் தோன்றுகிறது. அந்த வகையில் மிக அழகான தொடக்கத்தை அமைத்து பேசிய ருத்ராசிரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல அவர் பேசும் பொழுது காந்தி அவர்களை பற்றி நாம் பேசுவது என்பது நன்றி கடன் அல்ல, அது நம்முடைய தற்காப்பு கவசம் என்று கவிஞர் எழுதிய அந்த கவித்துவமான வரிகளை சொல்லி அழகாக எடுத்து பேசினார். நன்றி. அதுபோலவே அதை தொடர்ச்சியாக ஒரு மேடையினுடைய ஒரு மிக அழகான துணியோடு பேசிய மாணவி ஜெகதீஸ்வரி அவர்கள், வீரமாமுனிவர் அது ஈரமான முகில் தமிழ் மலையை பொழிந்த முகில் அழகாக அந்த கவிதை வரிகளோடு தேடல் திறனாய்வு வரலாறு என்று சுவைபட அந்த சுவையை மனதில் நிறுத்துகின்ற வகையில் எடுத்துரைத்து பேசினார். இருவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியா ஈப்போ ஆசிரியர் பயிற்சி கழகத்தை சார்ந்த ஆசிரியர் மேகவர்ணன் ஜெகதீசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மேகவர்ணன் ஐயா, ராமசாமி ஐயா என்னுடைய ஸ்கூல் நான் வந்து ரிட்டையர் ஆகி 7 வருஷம் ஆச்சு. பட் என்னுடைய கிருஷ்ணாபுரம் ஸ்கூலும் அந்த ஸ்கூலும் வந்து எந்த போட்டினாலும் சரி, இந்த ராஷ் கேட்டு பாருங்களா தெரியும். எங்க ஸ்கூல்ல இருந்து விஜயலட்சுமி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருப்போம். அந்த டீச்சர் இவங்களும் வந்து நல்ல போட்டியில இருந்து பரிசுகள் வாங்கிட்டு வருவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை விட அங்கதான் முனுசாமி அங்கதான் இருந்தாரு நினைக்கிறேன், ராஜசேகருக்கு தெரியும் நினைக்கிறேன். முனுசாமி டிஓ இருந்து ரிட்டையர்ட் முனுசாமி கோவில்பட்டிக்காரர் அவரு, நானு தான் முதல்ல வந்து 85ல எம்எட் பண்ணோம். எம்எட் பண்ணது நாங்க தான். இப்ப இந்த பாப்பாக்கு சொல்றேன், இந்த பாப்பா பாருங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்லக்கூடாது, இப்ப ரொம்ப எல்லாத்துலயுமே சிறந்தது அப்படிங்கறதான் லெவல்ல இருக்கு. இப்ப ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் மிக அதிகமானது, அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது இப்ப உள்ளதுல ஏன்னா படிக்கணுங்கிற ஆசை இருக்கு பாருங்க, அதை படிக்கணும் அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் அந்த புக் படிக்கல, ஆனா அந்த பொண்ணு பேசினதுக்கு அப்புறம் டெஃபினட்டா நாளைக்கே வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துருச்சு. ஆனா திருச்சி பற்றி வந்து அந்த 34 கட்டுரைகள், அந்த 34 கட்டுரைகளை படிச்சது மட்டுமல்ல, அந்த 34 கட்டுரைகளையும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா காந்தி திருச்சியில வந்து 13 நாட்கள் தங்கியிருந்தாருங்கிற வார்த்தை வரைக்கும், ஏன்னா அவர் மொத்த தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனை நாள் வந்தாரு, இப்படி தங்கியிருந்தாரு, எத்தனை 2 லட்சம் பேர் வந்து ஸ்டேஷன்ல அவரை கடைசியா வரும்போது ரிசீவ் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து உள்வாங்கியிருக்காங்க பாருங்க. அந்த பாப்பா வந்து அவ்வளவையும் உள்வாங்கின செய்திகளை வந்து என்னன்னா வெளிப்படுத்துறது அப்படிங்கறத கரெக்டா அந்த கவித்துவமாக வெளிப்படுத்துறது, அந்த வார்த்தையை கவித்துவமாக வெளிப்படுத்துறாங்க ரெண்டு பேருமே, அதுதான் மிக முக்கியமானது. அருமையாக பேசினாங்க. அதுக்கு வந்து என்னன்னா பயிற்சி அளித்த என்னுடைய ராஜசேகர் மாதிரி, என்னுடைய தலைமை ஆசிரியர் மாதிரி அந்த டீம் அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே வந்து இந்த மாதிரி குழந்தைகள் தான் வந்து இன்னைக்கு இன்னும் மேல 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 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கல்லூரி நம்ம அந்த சன் டிவியில் அதிகமாக இருக்கக்கூடிய கவிதா ஜவஹர், அவங்க வந்து பிகாம் செகண்ட் இயர் ராஜஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களை மேடை ஏற்றினேன், 99-200 அந்த ரேஞ்சில், சாரி 2010 அந்த ரேஞ்சில். அதுக்கப்புறம் பாருங்க இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா வந்து தன்னை உயர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆழமா பதியணும். இந்த பாப்பாக்கு சொல்ல வேண்டிய காரியம் கரெக்டாக தான், அதிகமாக பதிஞ்சு அதிகமாக படித்தாங்கன்னா இன்னும் வந்து நல்ல லெவலுக்கு வர முடியும். அதுக்கு வந்து என்னடா ராஜசேகர் மாதிரி ஆளுடைய சப்போர்ட் இருக்கு. அது எங்க காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, ஐயரடா ஜானகி மாதிரி காலேஜ், எங்க காலேஜ் வந்து எங்கடா ஆள் இருக்காங்க, எங்கடா வந்து என்ன நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. சரி, ஐயா அவர்களினுடைய கருத்துரைக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
நூல் வாசிப்பு முற்றம் 180வது நிகழ்வு. பன்னாட்டு அளவிலான இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு இத்தருணத்திலே நன்றி கூறிக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றிய முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே விருதுநகர் மாவட்டம் நா. சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி 9வது வகுப்பு மாணவியர் செல்வி பா. ருத்ராஸ்ரீ மற்றும் சா. ஜெகதீஸ்வரி ஆகிய இருவரும் கவிஞர் நந்தலாலா எழுதிய திருச்சிராப்பள்ளி ஊரும் வரலாறு என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். 34 கட்டுரைகளை அடுக்கி சொல்லிய விதம், கட்டுரைக்குள் கட்டுண்டு கிடந்த சொற்களை முத்துக்களாக கோர்த்த விதம், உண்மையில் திருச்சிக்கு பெருமை சேர்க்கும் காவிரி ஆறு போன்ற ஆற்றலுக்காகவும், துப்பாக்கி சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய தோட்டாக்களினுடைய மிடுக்கான மொழிநடையாகவும் இருந்தது என்று கூறினால் அது மிகையாகாது. ஆங்கில அறிவு என்பது வெறும் மொழி அறிவு மட்டுமே என்ற அழுத்தமான பதிவினை இங்கே பதிவு செய்ததன் வழியாக இம்மாணவியனுடைய தமிழ் பற்றினை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த பற்றினை ஊற்றி சென்ற அவரது ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறி கொள்கின்றோம். வீரமா முனிவர், வாவேசு ஐயர், மலையப்பர், மலைக்கோட்டை, உச்சிப்பிள்ளையார் கோயில் என பல தளங்களை தொட்டு பேசிய மாணவியர் இருவருக்கும் கல்லூரி மற்றும் துறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த டி என் ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, முனைவர் அருள்நாதன் ஐயா, சிங்கப்பூரை சார்ந்த ரத்தின வெங்கடேசன் ஐயா, மேஜர் இளங்கோவன் ஐயா ஆகிய அத்தனை பேருக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு இணைப்பிலே இணைகின்ற மாணவர்கள், வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.